இப்போ நம்ம பார்க்க போகிறது பக்தி இலக்கியங்களின் அறிவியல் செய்திகள். பக்தி அப்படிங்கிறது மனித ஆன்மாவை இறைவனோடு ஒன்றிணைக்கும் ஒரு பகுதி அப்படின்னு நாம் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இந்த பக்தி இலக்கியம் அப்படின்னு அது முகழ்த்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய இவ்வுலகத்தினுடைய ஒவ்வொரு இயல்புகளையும் உற்று நோக்கிய அறிவியல் சார்ந்த அணுகுமுறை தான் இந்த பக்தி இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு அடியவர்களின் அனுபவம், அறிவு, நுட்பம் இது மட்டுமே பக்தி இலக்கிய பாடல்களில் வெளிப்பட்டிருக்கு. இதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது உலகத் தோற்றம். உலகத் தோற்றம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சூழலியல் சார்ந்த அறிவு, உடலியல், அணுவும் அறிவியலும் என்று பல பல்துறைசார் அறிவியல் செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ முதலாவதாக சொன்னோம் இல்லையா உலகத் தோற்றம் அப்படின்னு. இந்த உலகம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆக்கப்பெற்றிருக்கு. ஐம்பூதம் அப்படின்னா என்ன? நிலம், நீ, காற்று, தீ, விசும்பு. இந்த ஐம்பூதங்களின் உருவாக்கமே இவ்வுலகம், இந்த அண்டம் அப்படிங்கிறத ஆழ்வார்கள் தங்களுடைய பாடல்களில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதற்கு சான்றாக ஒரு பாடல் இப்போ சொல்கிறேன். திருவாய் மொழியில், திட, விசும்பு, எரி, வழி, நீர், நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் ஆய் அவை அவை தொரும் உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துரின் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. இந்த பாடல் திருவாய்மொழியில் இடம்பெற்றிருக்கு. இந்த உலகம், இந்த அண்டம் என்பது ஐம்பூதங்களால் ஆக்கப்பெற்றது. அந்த பூதங்களில் உருவானது இவ்வுலகம். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு உடல் வேண்டும். அவ்வுடல் இயங்குவதற்கு உயிர் வேண்டும். இவ்வுடலும் உயிரும் ஒன்றிணைந்து இவ்வுலகத்தில் நடமாடுவதற்கு அனைத்து இயற்கை நிகழ்வுகளும் வேண்டும் என்பதையே இந்த பாடல் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருக்கு. திருவாய்மொழியில் மட்டும் இல்லை, மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்திலையும் அண்டம் பேரண்டம் என்று தன்னுடைய இந்த உலகத்தினை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழுப்பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எனிலடங்கா இந்த அண்டம் என்பது அளப்பரிய நிலையை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. உலகம் அழிவுக்கு உள்ளாகும், பிரளய முடிவு வரும். ஆனாலும் இந்த இயற்கை என்பது எண்ணிலடங்கா அறிவியல் நுட்பங்களை சார்ந்திருப்பது என்பதை மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார். மேலும் திருவாய்மொழியில் உலக உயிர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்தும் பேசுகின்றார். பரிணாம வளர்ச்சி என்பது ஓரறிவு உயிர் முதல் தொடங்கி ஆறறிவு உயிர் வரையிலான பரிணாம வளர்ச்சி. உலக உயிர்கள் தோற்றம் என்பது நீண்ட பயணத்திற்கு பிறகே ஆறறிவு உயிராக வடிவம் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பிரளயத்தின் முடிவு தொடக்கம் முடிவும் தொடக்கமும் உயிர்களின் படிநிலைகளை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கின்றது. உடல் ஆழி பிறப்பு, வீடு உயிர் முதலா உற்றுமாய் கடல் ஆழி நீ தோற்றி அதன் உள்ளே கண் வளரும் அடல் ஆழி அம்மானை கண்டகால் இது சொல்லி விடல் ஆழி மட நெஞ்சே வினையோம் ஒன்றாம் அழவே என்று நான்காம் திருவாய்மொழியில் முதற்பத்தில் இப்பாடல் அமைய பெற்றுள்ளது. இவ்வுலக உயிர்களின் தொடக்கம் என்பது ஐம்பூதங்களை அடிப்படையாக கொண்டிருப்பினும் ஆழி காலம் என்பதும் இங்கு வரத்தான் செய்கிறது. ஓரறி உயிர் தொடங்கிய ஐந்தறிவு உயிர் வரை உள்ள உயிர்களின் தோற்றத்தினையே இப்பாடல் பதிவு செய்திருக்கிறது. அடுத்ததாக கடலின் தன்மை இங்கு சுட்டப்படுகிறது. உலகமே கடல்,
கடலிலிருந்து விடுபட்டது மணல் திட்டுக்கள். அந்த மணல் திட்டுக்களில் வாழ்வதுதான் மானுடர்கள் என்று கடலின் வாயிலாகவே உலகத்தை ஆரம்பிக்கிறார். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே எனும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே எனும் என்று திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட பாடல். இவ்வுலகம் என்பது ஆழிப்பேரலையின் பிரளயத்தில் உருவாகிய கடல் திட்டுக்கள் என்பதை மட்டும் பதிவு செய்து விட்டு செல்கின்றன. இவ்வுலக தன்மையை பற்றி எடுத்து பேசுகிறார். உலகத்தன்மை என்பது இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற முக்காலத்திற்கும் ஒப்பாவார் இல்லாதான் என்று கூறுகிறார். மணன் அகம் மலர் அறமலர் இசை எழுதரும் மணர் உணர்வு அளவு இளன் பொறி உணர்வு அவையிலன் என்று காலத்தின் அளவீடு இல்லாத உலகத்தன்மையை திருமாளின் வாயிலாக ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். ஆழ்வார்களின் பாடல்கள் அனைத்திலும் திருமாலை சார்ந்தே இவ்வுலகத்தின் இயல்புகள் என்பது பதிவு செய்ய பெற்றிருக்கின்றன. இறைவனாகிய திருமால் ஐம்பூதங்களாக இருக்கின்றார் என்பதன் வாயிலாக இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆக்கப்பெற்றது என்னும் அறிவியல் உண்மையை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக மானுடவியல் சார்ந்த அறிவியல் உண்மைகள். மானுடம் என்பது கருவை அடிப்படையாக கொண்டது. ஆணும் பெண்ணும் இணைந்த இல்லற வாழ்க்கையில் தோன்றக்கூடிய கரு நிகழ்வு பற்றிய செய்தியை என்றோ ஒரு காலத்தில் புலவன் அழகாக பதிவு செய்திருக்கிறார். மானுட பிறப்பிடுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவிற் பிழைத்தும் ஒரு மதித்தாஞ்சியின் இருமயிர் பிழைத்தும் என்னும் பாடலடியே கருவின் உருவாக்கமும் அவை உருப்பெற்று இவ்வுலகத்திற்கு வரக்கூடிய இயல்பினையும் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். கருவியலாளர் கூறும் கருத்துடன் இவை ஒத்துப்போவதாகவும் இருக்கிறது. மேலும் உயிரணுவை கிருமி என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அக்கரு நிகழ்வதற்குரிய நிகழ்வினை கிருமி செரு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆயிரம் உயிரணுக்கள் முந்தி சென்றாலும் எவை முதலாவதாக முந்தி செல்கின்றதோ அவையே உயிராக்கப்படுகின்றன என்பதை கூறுகின்றார். கரு உருவான காலத்தில் ஒரு மாதத்தில் தாஞ்சிக்காய் அளவு இருக்கும் என்பதையும் இப்பாடலில் பதிவு செய்திருக்கிறார். இந்நிகழ்வினை ஆங்கிலத்தில் மோருளா என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். எட்டாம் நூற்றாண்டின் கருவியல் குறித்த சிந்தனையை மூன்றாம் நூற்றாண்டிலேயே எம் ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். ஆணும் பெண்ணுமான வாழ்வியலின் பூரணத்துவம் குழந்தை என்பதை கரு நிகழ்வின் வாயிலாக பக்தி இலக்கியங்களில் பதிவு செய்திருக்கின்றனர். திருமந்திரத்திலும் பாலின கீற்றுக்களின் சேர்க்கையை பற்றி கூறுகின்றார். ஆண் குழந்தை என்றால் எக்ஸ், ஆண் குழந்தை என்றாலும் பெண் குழந்தை என்றாலும் எக்ஸ் ஒய் என்னும் குரோமோசோம்களை அடிப்படையாக கொண்டது என்பதை திருமந்திரம் ஆழமாக பதிவு செய்திருக்கிறது. உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அறிவியலை தற்போது பார்ப்போம். நோய் வருமுன் காப்போம் என்பதே விழிப்புணர்வு சார்ந்த செய்தி. அதை சமூகத்துக்கு இலக்கியத்தின் வாயிலாக ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். மனம் ஒன்றும் குப்பை தொட்டி அல்ல. வீணான நிகழ்வுகளையும் வீணான செயல்களையும் பதிவு செய்வதற்கு மனம் என்பது பூந்தொட்டி போன்றது. அக்குப்பையில்லாத மனதினை எப்படி ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை திருமூலர் மனை புகுவார் கண் மனைவியை நாடீர் சுனைப்பு நீர் போல சுழித்துடன் வாங்கும் கணவது போல கசிந்தொழு எழும் இன்பம் நடவது போலவும் நாட உண்ணாதே என மிக நுட்பமாக மனதின் தன்மையையே கூறுவதோடு வருமுன் காப்பதற்கான உத்தியையும் திருமூலர் இதில் பதிவு செய்திருக்கிறார். பல நோய்கள் அணுகாமல் இருப்பதற்கு திருமூலர் தன்னுடைய படைப்பில் அதற்கான வழிகளையும் எடுத்து கூறுகின்றார். மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பில் இலவும் மேனி இருளும் கபாலமே. இதைவிட தடுப்புணர்வு மருந்தை வேறு எவராலும் கூற முடியாது. தடுப்புணர்வு மருந்து மட்டுமல்ல அறுவை சிகிச்சை குறித்தும் கூறியிருக்கிறார்.
வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் என்னும் செய்தியின் வாயிலாக மருத்துவன் வாளால் அறுத்து மருத்துவ சிகிச்சை அளிக்கும் தன்மையுடைய மருத்துவ உலகம் என்பதை குலசேகர் ஆழ்வார் தம்முடைய பாசுரத்தில் பதிவு செய்திருக்கிறார். அணு மிக நுண்ணிய தன்மை உடையது என்பதை திருமூலர் தம் பாடலில் பதிவு செய்திருக்கிறார். அணுவில் அணுவினை ஆதி பிராணை, அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவினை அணுகலம் அணுகலமாமே என்ற பாடலில் அணு என்பது மிக நுண்ணிய தன்மை உடையது என்பதையும் அதனை ஆன்மீகத்தோடும் பொருத்தி காட்டியிருக்கிறார். திருமூலரின் 3000 பாடல்களும் கடவுள் கொள்கையோடு ஆணும் பெண்ணும் இணைந்த இல்லற வாழ்வின் சிறப்பினையும் தியானம் யோகம் அணுவினுடைய ஆற்றல் என பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் தனக்குள் உள்ளடக்கியுள்ளது. அதற்கு அடுத்ததாக சூழலியல் பற்றி பார்ப்போம். சூழல் என்பது நாம் வாழும் இந்த உலகம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சூழலை அடிப்படையாக கொண்டது. கடவுள் இருக்கும் பொருள் கடல் அலையின் அழுத்தத்தால் உள்ளிருந்து வெளியே வந்துவிடும். அதாவது கடல் சுழற்சி சுனாமியை என்றும் நாம் மறக்க மாட்டோம் அல்லவா. அந்த கடலினுடைய தன்மையை பெரிய திருமொழியில் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். விரவி முத்தம் நெடுவெண் மணல் மேல் கொண்டு வெண்திரை புறவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லானியே. அதாவது ஆற்றில் வரக்கூடிய அலைகள் குதிரையைப் போல் தாவி வரும். அப்படி வரக்கூடிய அலைகள் முத்துக்களை வெளுத்த பரந்த மணற்பரப்பில் வந்து ஒதுக்கும் என்பதையே சுப்பமாக சுட்டி காட்டியிருக்கிறார். அதே போன்று சூரியனுடைய தன்மையையும் கூறுகின்றார். சூரியன் என்பது ஒளிக்கற்றைகள் அடங்கியது. அவ்வொளிக்கற்றைகள் பச்சையத்தன்மை உடையது. அந்த பச்சையத்தன்மை பச்சை நிறத்தை வெளிப்படுத்திவிட முடியாத தன்மை உடையது என்பதை குறவே கமழும் குளிர் பொழிலுடு குயிலோடு மயில்கள் நின்று ஆள இரவியின் கதிர்கள் நுழைதல் செல்வது அறியாது. அதாவது மயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலையில் மரங்கள் நிறைந்திருக்கும். அம்மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இலைப்பரப்புகள் உடைய நிலத்தில் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் புகுதல் என்பது அரிது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயிரினங்களில் ஓரறிவு உயிரான புல் பூண்டும் இசையை கேட்கும் தன்மை உடையது என்று இசையின் தன்மையை அடுத்ததாக கூறுகின்றார். இசைக்கு கடினமான தன்மையுடைய கல்லை கூட கரைக்கும் தன்மையுடையது என்பதை நாம் அறிவோம். அதையே பெரிய திருமொழியிலேயும் சொல்லியிருக்கின்றார். கேட்கும் திறனுக்கு ஏற்ப அதன் வளர்ச்சி நிலை இருக்கும் இசையினுடைய தன்மை. அறிவியல் உண்மை இந்த நுட்பம் வெளிப்படுத்தும் பாடலடிகளாக வரிவண்டு இசைப்பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவலூர் அடர்ந்த பொழில்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சோலையில் வண்டுகள் இசைப்பாட அந்த இசை கேட்டு கரும்புகளை கொண்டுள்ள மருத நில வயல்கள் பாசுரங்கள் விளக்கினாலும் இசையை கேட்டு அசையும் என்பதன் வாயிலாக இசைக்கு அசையாத உயிர்கள் இவ்வுலகத்தில் இல்லை என்பது இசையின் தன்மையாக பெரிய திருமொழியில் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறு பக்தி இலக்கியங்களில் இடம்பெறாத அறிவியல் செய்தி என்பது இல்லை. பக்தி என்பது ஆன்மாவோடு மட்டும் மனிதனை இணக்கவில்லை, அறிவியலோடு மனிதனை இணைத்து இருக்கின்றது என்பதையே இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.